நேற்று வந்து இஃப் அந்த எல்ஸ் பார்த்தோன்னா அந்த இன்புட்ல வந்து தேவையான அந்த ரெக்வயர்டு ட்ரூ ஆர் நாட்ன்ற மாதிரி இஃப் இஃப் இருந்துச்சு அப்படின்னா இதை செய், எல்ஸ் இல்ல இனி தரல அப்படின்னா இதை செய் அப்படின்ற அப்படின்றத பொறுத்து அந்த சம்திங் வேற கோபி அண்ணா அதுதான் அந்த ஐடி வச்சு சொன்னீங்க, அந்த ஐடியில அந்த வேல்யூ இருந்தா உள்ள போகும் அப்படி இல்லைன்னா வெளில போயிடும் அப்படின்னு சொன்னீங்க. நெக்ஸ்ட் உள்ள போகுதுன்னா நம்ம அந்த அந்த ஃபார்ம்ல வந்து நம்ம வேல்யூ இருந்ததுன்னா மட்டும் நம்மளோட அந்த இஃப் மட்டும் ஒர்க் ஆகிற மாதிரி இருக்கும் அப்படி இல்லைன்னா எல்ஸ். ஹலோ, வர வைக்கிறதுக்கு எதாவது பண்ணீங்களான்னு கேட்கறேன். ஸ்டைல் யூஸ் பண்ணுங்க, ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி ஸ்டைல்ஸ் ஆட் பண்ணீங்கன்னா அதான் எங்க ஆட் பண்ணுவோம்? ஸ்டைல் இல்ல, ஃபங்ஷன் இன்சைடு ஃபங்ஷன் கண்டிஷன் இல்ல, கண்டிஷன்ல இன்சைடு ஃபங்ஷன்ல எதுக்கு எப்படி ஆட் பண்ணுவீங்க? இஃப்ல வந்து இது தண்டாங்க அப்படினா அதுக்கான ஒரு ஸ்டைல் கிரியேட் பண்ணிட்டு, எல்ஸ்ல வந்து நம்ம வேல்யூ தரல அப்படினா அதுக்கான ஒரு ஸ்டைல் கிரியேட் பண்ணி வச்சிரணும். அதுதானே அதுக்கான எதுக்கான அப்படினு சொல்றது, எதுக்கு அப்படினு கேக்குறது, அதுக்கான அப்படினு சொல்றது, எதுக்கான விஷயத்துக்கு ஸ்டைல ஆட் பண்ணி இப்போனா இருக்கு எல்ஸ்னா இல்லன்னு சொல்லிட்டீங்க, எங்க ஸ்டைல ஆட் பண்றீங்க, எப்படி பண்றீங்க? அந்த ஐடிக்கு பண்ணுவோம். அப்பாடா, ஜாவாஸ்கிரிப்ட் பொறுத்த மட்டும் என்ன விஷயத்துக்கு நீ இஃப் எல்ஸ் அப்படிங்கற கண்டிஷன் ஓகேவா, பட் ஆனா எதுக்கு பண்றதுன்னு இருக்குல்ல, இஃப்ல நான் எதுமே பண்ணாம கூட இருக்கலாம், அந்த ரெட் கலர் பாக்ஸ் வருதுன்னா எதுக்கு பண்ணணும்ன்றது தெரியணும்ல. அந்த ஐடிக்கு என்ன பண்றோம், ஸ்டைல ஆட் பண்றோம், ஸ்டைல ஆட் பண்றோம். இதுக்கு முன்னாடி இந்த விஷயத்துல இருக்கிற வேல்யூ வாங்குறதுக்கு லெப்ட் ரைட்னு சொல்லிட்டு ரெண்டு சொன்னேன், அது என்ன லெப்ட் ரைட்? லெஃப்ட்ல இருக்கதெல்லாம் வாங்குறதுனா ரைட் எடுத்து குடுக்குறதுனா, லெஃப்ட்ல இருக்கறதெல்லாம் வாங்குறதுனா கெட் குடுக்குறதுனா செட். ஃபர்ஸ்ட் லைன் என்ன பண்ணுது அப்படினா இந்த இடத்துல இருக்கிற வேல்யூ வாங்கிக்குதா ரைட். இப்போ நெக்ஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் நேமுக்கு நான் ஸ்டைல்ன்ற ஒரு விஷயத்தை, இந்த கெட் எலிமெண்ட் பை ஐடி நாட் ஒன்லி ஃபார் வேல்யூ ஓகேவா, இதுல இருந்து நீ இந்த எலமெண்ட் டைப்புக்கு என்னென்ன விஷயம்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே வாங்கலாம், வேல்யூ டைப்பு கிளாஸ் பிளேஸ் ஹோல்டரு ஓகேங்களா, இது எல்லாத்தையுமே நான் சும்மா சொல்லியும் காமிச்சேன், பிளேஸ் ஹோல்டர் வந்துச்சு டைப்பு வந்துச்சு. ஸோ இது எல்லாமே வருது அப்படின்னா ஸ்டைல்ன்ற ஒரு விஷயம் வரும், நான் வரும்போது அந்த ஸ்டைலில் நான் என்ன செய்யறேன் அப்படின்னா வேல்யூ கொடுக்குறேன், இது இந்த டைம் வேல்யூ பார்டர் ஒன் பிக் சாலிட் ரெட்டு க்ரீனு அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ என்ன கொடுக்குறோமோ கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி அது மாறுது, இதெல்லாம் சொல்லணும், இதுதானே மெயின். இஃப் எல்ஸ்ன்றது கண்டிஷன் ஹேண்ட்லிங், அது நீ என்ன கண்டிஷன் கொடுத்தாலும் அது வேணா ஃபர்ஸ்ட் நேம்ல வந்துட்டு இருந்துச்சுன்னா நான் ரெட் கலர் காட்டு அப்படின்னு நான் சொல்றேன், அது காட்டுமா காட்டாதா? காட்டுல காட்டுல காட்டுங்க. இப்ப கிரீன் கலர் காட்டுது, வேல்யூ இருந்தா ரெட் கலர் காட்டுது, என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்கும் ஓகேவா. நான் என்ன கண்டிஷன் ஏதுனா அதுக்கு ஏத்த மாதிரி. ஸோ ஸ்டைலிங்கை நம்ம ஆட் பண்ணுறோம், எதுக்கு ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த எலமெண்ட்டு ஐடிக்கு ஆட் பண்ணுறோம் ஓகேவா, இதை தான் ஓகே. நெக்ஸ்ட்டு இப்போ இன்புட் டைப்பு டெக்ஸ்ட்டு பார்த்தோம், இன்னைக்கு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஓகே. நெக்ஸ்ட்டு இதை தூக்கி country
கண்ட்ரி எரர்னே கொண்டு வச்சுக்கும். சோ செலக்ட்ல ஆப்ஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நான் எதுக்கு விட்டுறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல செலக்ட் கண்ட்ரி value IN. இது இங்க லேபிள் மாதிரி. என்ன செய்யலாம் அப்படின்னா அதே மாதிரி தான், செலக்ட்ல ஐடி கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு இது கொடுக்க போறேன். ஓகேவா, இதுலயும் அதே மாதிரி ஒரு ஒரு கன்சோல் ஆகு. ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச அதே விஷயம் தான், கொஞ்சம் ஐடி வேல்யூ ஏதாவது இருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ண போதும். இதை தூக்கிடும் இப்போதைக்கு, ஹைட் பண்ண. கன்சோலு ஓபன் பண்ணி வச்சு இப்ப நான் இதை கிளிக் பண்றேன். கண்ட்ரியில செலக்ட் கண்ட்ரின்னு வருது, கண்ட்ரியில செலக்ட் கண்ட்ரி அப்படின்னு என்னடா அப்படின்னு போய் பார்த்தா இங்க நான் எதுவுமே கொடுக்கவே இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபீல்டு எப்பயுமே லேபிள் மாதிரி, ஓகேவா, அது கொடுக்கமா என்ன ஆகும்னா டிஃபால்ட்டா இந்தியான்றது செலக்ட் ஆயிருக்கும். நான் என்ன சொல்றேன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நீங்க இந்த மாதிரி கொடுத்துடணும் யூசர், இப்படி இல்லைன்னா இந்தியான்றது செலக்ட் ஆயிருக்கும். ஓகேவா, அதை அவாய்ட் பண்றதுக்காக என்ன செய்வாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கொடுத்துட்டு value empty அப்படின்னு கொடுப்பாங்க. So select country அப்படின்னா value எதுவுமே இல்ல அப்படின்றதா இதனோட மீனிங். இந்தியா சூஸ் பண்ணா வேல்யூ என்னது IN, பாகிஸ்தான் சூஸ் பண்ணா PAK, ஓகே, ஆஸ்திரேலியா சூஸ் பண்ணா இது. ஓகே, ஆஸ்திரேலியா சூஸ் பண்ணா இது. ஓகே, இப்ப நான் இப்படி கிளிக் பண்றேன், கண்ட்ரி எதுவுமே கிடையாது, கண்ட்ரி எதுவுமே கிடையாது. இப்ப சூஸ் பண்ற ஆஸ்திரேலியா அப்படின்னு வருது. என்னன்னு வருது, ஆஸ்திரேலியா அப்படின்னு வருது. சோ இத பேஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு அந்த விஷயத்த நீங்க ரெடி பண்ணிக்கலாம். என்ன வேல்யூ வருதோ அதுக்கேத்த மாதிரி நீங்க வேல்யூ இருந்தா எப்படி, வேல்யூ இல்லனா எப்படி அப்படின்ற மாதிரி பண்ணிக்கலாம். நார்மலா பண்றதாங்க, இதுல நம்ம போய் டைப் பண்ணோம், இது நீங்க இப்ப கிளிக் பண்ணீங்கன்னா கண்ட்ரில எதுவுமே இல்லை. அதுக்கு உங்களுக்கு இது முதல்ல தெரிஞ்சிருக்குமான்னு தெரியாது. ஃபர்ஸ்ட் செலக்ட் ஒன்னு போட்டுட்டு ஐடி ஒன்னு வச்சுப்பாங்க, ஓகேங்களா. ஆப்ஷன் வேல்யூ இது ஒன்னொன்னுக்கு ஐடி வைக்க மாட்டாங்க, இதனுடைய பேரண்ட் யாரு அப்படின்னா செலக்ட், சோ அதுக்குதான் ஐடி வைப்பாங்க. இது புரியுதா புரியலையா? இதுக்கு வச்சுட்டு இப்ப இந்த செலக்ட்ல நான் எதை சூஸ் பண்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து வேல்யூ எம்டியா கொடுக்கணும். ஏன்னா வேல்யூ எம்டியா கொடுக்கணும்னா, ஏன்னா செலக்ட் கண்ட்ரி அப்படின்றது ஒரு ஆப்ஷன்லாம் கிடையாது, அது ஜஸ்ட் ஒரு லேபிள். ஓகேவா, இதை கொடுக்கல அப்படின்னா டிஃபால்ட்டா இந்தியா செலக்ட் ஆயிருக்கும். ஓகேவா, அது தப்பு. அப்ப நான் என்ன செய்யறேன் அப்படின்னா இந்த மாதிரி வச்சிருவேன். இப்ப நான் இதை போய் செலக்ட் பண்ண உடனே பாகிஸ்தான், இப்ப நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா பாகிஸ்தான நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு வரும், இல்ல இந்தியானா இந்தியா வந்துருச்சு. சோ இதை பேஸ் பண்ணி ஈஸியா கண்டிஷன் எழுதிக்கலாம். எப்படி அப்படின்னா இதுக்கு நீங்க எப்படி பண்ணீங்களோ அதே விஷயம் தான் இங்க பண்ண போறீங்க, ஓகேங்களா. இதுல இன்னொரு விஷயம் நம்ம பண்ண போறோம், அததான் இப்ப இதுல புதுசு எதுவுமே கிடையாது. நான் இப்ப இதுல புதுசா என்ன சொன்னா ஐடி ஒன்னு வைக்கணும், வேல்யூ வந்து இனிஷியலா எம்டியா வைக்கணும். ஓகேவா, இதுல இன்னொரு ஈவெண்ட் பார்க்க போறோம், அதுக்காக தான் இப்ப பண்ணுவோம். ஓகே, என்ன அப்படின்னா நான் இப்ப இந்தியான்னு சூஸ் பண்ணா அது என்ன கேட்கணும் அப்படின்னா என்ன ஸ்டேட் அப்படின்ற மாதிரி கேட்கணும். மத்த இதுக்கு எனக்கு கேட்கணும்னு அவசியமே கிடையாது.
இப்ப நான் சூஸ் பண்ற ஆப்ஷன் இந்தியாவா இருந்துச்சு அப்படின்னா உடனே அது வந்து என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு அலர்ட் மாதிரி ஒரு விஷயத்த நமக்கு கொடுக்கும். சூஸ் பண்ணும் போதே சூஸ் பண்ணிட்டு கிளிக் பண்ணும் போது வர்றது கிடையாது. இங்க பாகிஸ்தான் அப்படின்னு செலக்ட் பண்ணாலே யூ செலக்டட் பாகிஸ்தான் அந்த மாதிரி வந்தாலே போதும். ஓகே, யூ செலக்டட் இந்தியா. அதுக்கப்புறம் அதுக்கேத்த மாதிரி என்ன சொல்றதுன்னா என்ன வர வைக்கணும் அப்படின்றதெல்லாம் நான் சொல்றேன். ஓகேவா, நான் இந்தியான்னு சூஸ் பண்ணாலே எனக்கு இன்னொரு ஆப்ஷன் வந்து ஓபன் ஆகும், இன்னொரு ஆப்ஷன் ஓபன் ஆகும். இப்ப இத நான் சூஸ் பண்றேன், இங்க போய் கிளிக் பண்ணாதான் வருது, எனக்கு இது சூஸ் பண்ண உடனே வரணும். அப்ப என்ன பண்ணலாம், ஏதாவது விஷயம் இருக்கா அப்படின்னா ஆன் சேஞ்ச், அதாவது ஆன் சேஞ்ச் பண்ணும்போது எங்க எழுதணும் அப்படின்னா இது ரெண்டாவது மெத்தட் செலக்ட் கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு இங்க எழுதணும் செலக்ட் கண்ட்ரி. ஓகேங்களா, ஆன் சேஞ்ச் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்றத டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. செலக்ட் கண்ட்ரி, நான் இதை சூஸ் பண்ணும் போதே எனக்கு வருது, இது சூஸ் பண்ணும் போதே எனக்கு வருது. இது கூடவே நான் என்ன வேல்யூ செலக்ட் பண்றேன்னு வந்துச்சா சந்தோஷமா இருக்கு. இப்ப பாருங்க, இதை கிளிக் பண்ணாதான் கண்ட்ரி பெஸ்ட் இட்இஸ் வருது. இதை நான் செலக்ட் பண்ணும் போதே என்ன வேல்யூ அப்படின்னு வந்தா நல்லா இருக்கும். இப்ப நான் இதுல என்ன செய்ய போறேன் அப்படின்னா அதுதான் பாராமீட்டர். ஓகேவா, மெத்தட்ல பாராமீட்டர் பாஸ் பண்றோம், நம்ம என்ன வேல்யூ செலக்ட் பண்றோம் அப்படின்றத வர வைக்கிறது. அது எவ்வளவு தூரம் வருது அப்படின்னு போய் பாத்தீங்க அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொல்லிருக்கேன் ஒரு இன்புட் டைப்புக்கு இவ்வளோ விஷயம் நம்ம கொடுக்கலாம், என்னென்ன அப்படின்னா இவ்வளோ விஷயம் இருக்கு. ஓகேவா, இதுல உங்களுக்கு தெரிஞ்சது டைப்பு சேஞ்ச் பண்ணும் போது அப்படின்னு. இதுல நம்ம இப்ப டார்கெட் பண்ண போறது என்ன அப்படின்னா இந்த டார்கெட் அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஈவெண்ட்ல டார்கெட்ல இவ்வளோ விஷயம் இருக்கு, ஆன் ஃபோக்கஸ், எரர், டிராக் ஓவர், ஆன் கிளிக், இவ்வளவு இது வந்து ஜாவாஸ்கிரிப்ட்ல ஒவ்வொரு ஒரு ஈவெண்ட். இப்ப இன்புட் டைப் இது இருக்குல்ல, இதுலயுமே இவ்வளவு ஈவெண்ட் இருக்கு. ஓகேங்களா, இதுல இது எதுக்கு நான் இப்ப ஓபன் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா, இதுல நமக்கு தேவையான ஒரு விஷயம் இருக்கு. அது என்ன அப்படின்னா கண்டுக்க மாட்டாது. வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பாருங்க, ஆஸ்திரேலியன் சூஸ் பண்றனா இதுல ஈவன் டாட் டார்கெட் டாட் வேல்யூ அப்படின்றதுல நம்ம என்ன வேல்யூ சூஸ் பண்ணோம் அப்படின்றது வரும். ஜஸ்ட் ஒரு இதுக்காகனா இந்த கன்சோல்ல ஈவெண்ட்ல டார்கெட்ல வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். ஈவெண்ட் உள்ளார இருக்கிற டார்கெட்ல இருக்கிற வேல்யூல நான் செலக்ட் பண்ற வேல்யூ வரும். ஓகேவா, இப்ப நேரம் இல்லாத காரணத்தினால் ஆப்ஜெக்ட் பத்தி நான் உங்களுக்கு எடுக்கணும்னு நினைச்சேன். சரி ஓகே, இப்ப பாருங்க இந்தியா செலக்ட் பண்ணும் போதே வருது பாருங்க. செலக்ட் கண்ட்ரினா எம்டி, எந்த வேல்யூ வரல. இந்தியானா இந்தியா வந்துச்சு, பாகிஸ்தான்னா பாகிஸ்தான், ஆஸ்திரேலியா இது வந்துச்சு. இப்ப நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா செலக்ட் கண்ட்ரில ஈவெண்ட்டை பாஸ் பண்ணுவோம். ஈவெண்ட் அப்படின்றது அந்த கரஸ்பாண்டிங் ரோல்ல இருக்கிற எல்லா விஷயத்தையுமே கொடுக்கும். கரஸ்பாண்டிங் ரோல்ல என்னென்ன விஷயம் நான் பண்றேனோ அது எல்லாத்தையுமே அந்த ஃபங்க்ஷன் கொடுக்கும். நான் இப்ப என்ன செய்யறேன் அப்படின்னா வேல்யூவை சேஞ்ச் பண்றேன். ஸோ அக்கார்டிங் டு தட் அது என்ன செய்யும் அப்படின்னா என்ன வேல்யூ சேஞ்ச் பண்றோமோ அதை கொடுக்கும். அது எப்படி கொடுக்கும் அப்படின்னா இந்த இடத்துலதான் அது அதனுடைய வேல்யூ வச்சிருக்கு. எந்த பிளேஸ் அப்படின்னு சொன்னா ஈவெண்ட்ல டார்கெட் அப்படின்ற இதுல வேல்யூ அப்படின்ற ஒரு கீயா இருக்கு. அந்த கீயை தான் நம்ம இப்ப எடுத்துக்கிட்டோம். இப்ப
country selected country ne vep selected country equal idha eduthukom na naalikku ungalku and object pathi na solren appo ungalku innume yena idha dot vich edukalam appindradala ungalku clear ah theriyum okay idhar oru vitha enna appadina எப்படி செலக்ட் பண்ணும்போது வருது எது இப்போ ஃபோக்கஸ்டு அப்படின்னா ஆன் சேஞ்ச் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு அப்படின்றதுதான் நீ ஒரு விஷயத்தை ரெடி பண்ணி முடிச்சுட்டு வெளியே வந்துட்ட அப்படின்னா அது என்ன விஷயத்தை நீங்க பண்ணீங்களோ அதை கொடுக்கும் இது நீங்க இந்த ஆன் சேஞ்சை நீங்க இந்த இன்புட் டைப்பு கூட யூஸ் பண்ணலாம் கொடுத்துட்டு நீங்க வெளியே வரும்போது ஒரு ஃபங்க்ஷன் எழுதி ஓகே அதையுமே நான் காமிச்சிடறேன் இப்போ இந்த செலக்டட் கண்ட்ரி இருக்குல்ல இதே மெத்தட ஆன் சேஞ்ச நான் என்னுடைய இன்புட் டைப்புக்கு கொடுக்குறேன் இன்புட் டைப்புக்கு மெத்தட் நேம் வேணா இது பண்ணிக்கலாம் ஆனா இப்போதைக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்குறேன் இப்ப இது என்ன செய்ய போகுது ஆன் சேஞ்ச் அப்படின்றது என்ன அப்படின்னா அந்த பிளேஸ்ல இருந்து வெளியே வந்தா இந்த விஷயம் ட்ரிகர் ஆகும் நீங்க இங்க ஆன் சேஞ்ச் அப்படின்னு கிளிக் பண்ண அது நடக்கவே நடக்காது பாருங்க இதை நீங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் வேல்யூ வரும் இப்ப நீங்க இங்க இதை கொடுத்துட்டு வெளியே வந்தாதான் சாரி ரெஃப்ரெஷ் டெஸ்ட் நீங்க இதுக்குள்ளாரியே இருந்தீங்கன்னா எதுவுமே நடக்காது ஆன் சேஞ்ச் அப்படின்றது என்ன பண்ணும் அவுட்டர் வந்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன கொடுத்தீங்களோ அது வந்துடும் நீங்க என்ன கொடுத்தீங்களோ அது வந்துடும் ஆன் சேஞ்ச் அப்படின்னா எப்ப ட்ரிகர் ஆகும் அந்த பாக்ஸுக்குள்ளார இருக்கும் போது ட்ரிகர் ஆகாது அந்த பாக்ஸ் விட்டு வெளியே வந்தா ட்ரிகர் ஆகும் அதே தான் இங்கே பாக்ஸுக்குள்ளார இருக்கேன் நான் ஆஸ்திரேலியான்னு செலக்ட் பண்ணும் போதே அது அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்தது அப்போ எனக்கு என்ன வேல்யூ இருக்கோ அது வந்துடும் அது செலக்டுக்கு மட்டும்தான் வைக்கணுமான்னு கேட்டால் செலக்டுக்கு வைக்கிறது த பெஸ்ட் பிளேஸ் ஓகேவா இது எங்க வேணாலும் வைக்கலாம் அது உனக்கு அதுக்கு நீடு இருக்கணும் செலக்ட்ல உங்களுக்கு ஈஸியா தெரிஞ்சிடும் ஓகே இது வந்து இப்படிதான் ஆன் சேஞ்ச் பண்ணும் போது எனக்கு இது வருது அப்படின்னு இங்க அது அப்படின்னா கிடையாது இது எனக்கு டைப் பண்ணும் போதே வரணும் அப்படின்னா அதுக்கு தனியா ஃபங்க்ஷன் இருக்கு ஆன் கீ பிரஸ் கீ டவுன் ஆன் பிரதர் அப்படின்ற மாதிரி விஷயம் ஓகேவா ஸோ ஆன் சேஞ்ச் நீங்க எங்க வேணாலும் யூஸ் பண்ணலாம் நான் இப்ப இதை நான் எடுத்துட்டு என்னுடைய வேலையை நீங்க பாக்குறேன் ஆன் சேஞ்சில் செலக்ட் கண்ட்ரி அப்படின்னு நான் கண்ட்ரி என்ன சூஸ் பண்றேன்றது எனக்கு தெரியும் இந்த செலக்டட் கண்ட்ரில நான் என்ன கண்ட்ரி சூஸ் பண்றனோ அது வருது இந்தியா பாகிஸ்தான் ஆஸ்திரேலியா வெஸ்ட் இண்டீஸ் அப்படின்னு எக்ஸாம்பிள் நான் இப்ப ஆஸ்திரேலியான்னு சூஸ் பண்ணேன் அப்படின்னா அவங்க தான் கரண்ட் வேர்ல்ட் கப் சாம்பியன் ஓகேவா அப்படின்ற மாதிரி ஒரு அலர்ட் வரணும் இதை எப்படி பண்ணுவீங்க அப்படின்னா செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த செலக்டட் கண்ட்ரியில் தான் வேல்யூ இருக்க போகுது இப்ப நான் கண்டிஷன் சொல்ல போறேன் இப்படினா என்னது இப்படினா என்னது அப்படின்றத நெக்ஸ்ட் பார்க்கணும் இப்ப பார்க்கணும் ஆஸ்திரேலியாவா இருந்தா நான் செலக்ட் பண்ணது ஆஸ்திரேலியாவா இருந்தா என்ன பண்ணும் அப்படின்னா அலர்ட் இந்தியாவுக்கு வராது பாகிஸ்தானுக்கு வராது வெஸ்ட் இண்டீஸ்க்கு வராது ஆஸ்திரேலியாவுக்கு கரெக்டா வந்தது ஏன்னா நான் சூஸ் பண்ணது ஏயுஎஸ் ஆஸ்திரேலியா ஸோ அது என்ன காட்டுது அப்படின்னா செலக்டட் கண்ட்ரியில இருக்கிற வேல்யூவும் இதுவும் ஈக்குவல்டா இருந்தா சரியா சரி இந்த ஒரு ஈக்குவல்டுக்கும் இந்த டபுள் ஈக்குவல்டுக்கும் என்ன மீனிங்கா இருக்கும் நான் டபுள் ஈக்குவல்னா அசைன் பண்றது நான் சிங்கிள் ஈக்குவல் நான் சிங்கிள் ஈக்குவல்னா அசைன் பண்றது டபுள் ஈக்குவல்னா நம்ம கால் பண்றோம்ல அந்த ஃபங்க்ஷன் ஈக்குவல் செக் பண்றதுனா ரெண்டு ஈக்குவலா இருக்கா அப்படின்னு ஓகே சோ ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு ஈக்குவல் போட்டீங்கனா என்ன மீனிங் அப்படினா இங்க இருக்கிற வேல்யூவை எடுத்து இங்க எடுத்து போடுறது ஓகேவா டபுள் ஈக்குவல் அப்படின்னா என்ன அப்படின்னா நீயும் நானும் ஒன்னா அப்படின்னு செக் பண்றது
செலக்டட் கண்ட்ரியும் ஆஸ்திரேலியாவும் ஒன்னா அப்படின்னு செக் பண்றது. இட் மேபி எது வேணாலும் இருக்கலாம் ஓகேவா, இது எப்ப ட்ரிகர் ஆகும் அப்படின்னா நீயும் நானும் ஒன்னா இருந்தா மட்டும்தான் இந்த விஷயம் ட்ரிகர் ஆகும். அன்டில் அன்லெஸ் இட் ஓன்ட் ஓகேவா, அது ஃபயர் ஆகாது, அது அப்படியே தான் இருக்கும். இதுதான் சிங்கிள் ஈக்குவல்டுக்கும் டபுள் ஈக்குவல்டுக்குமே டிஃபரன்ஸ். சரி அகைன் சொல்றேன், ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் நான் அழுத்தி சொல்றதுக்கு மீனிங் அதுதான் ஓகேவா. நீங்க ஒர்க் பண்ணும்போது சிங்கிள் ஈக்குவல் டபுள் ஈக்குவல்ட்டு போட்டு நீங்க கண்டிஷன் ஹேண்டில் பண்ணீங்கன்னா தப்பா தான் வரும். சிங்கிள் ஈக்குவல்ட்டு போட்டு நீங்க கண்டிஷன் ஹேண்டில் பண்ணுவீங்க ஓகேவா, எனக்கு நல்லாவே தெரியும். பட் நீங்க அதை எழுதி வச்சுக்கோங்க, சிங்கிள் ஈக்குவல் ஃபார் அசைன்மெண்ட் இந்த வேல்யூ இருக்கு, டபுள் ஈக்குவல் ஃபார் கண்டிஷன் செக் நீயும் நானும் ஒன்னா அப்படின்னு. இதுல ட்ரிபிள் ஈக்குவல்ட்டுன்னு ஒண்ணு இருக்கு, யாருக்கு தெரியும் தெரியலீங்க, ட்ரிபிள் ஈக்குவல்ட்டுன்னு டேட்டா டைப் செக் ஈக்குவலா இருக்கான்னு செக் பண்ணனும். ஓகே அது வந்து இப்ப தேவை கிடையாது, அது டைப் ஆஃப்னா பாக்கும்போது அதை பாப்போம் ஓகே. சோ இப்ப இதுல இருந்து நீங்க என்ன கத்துக்கணும் அப்படின்னா, ஆன் சேஞ்ச்னு ஒரு விஷயம் இருக்கு. நான் ஒரு விஷயம் பண்ணும் போதே நான் என்ன செய்யலாம் அப்படின்னா, ஒரு விஷயம் செய்யும் போதே எனக்கு இந்த விஷயம் சாட்டிஸ்பைடா இருந்துச்சுன்னா ஒரு சில அலர்ட்டை காட்டுங்க அப்படின்ற மாதிரி காட்டுங்க ஓகேவா. அதுக்காக தான் இந்த ஆன் சேஞ்சில இப்ப நான் எடுத்துட்டு வந்தேன் ஓகேவா. இதுல யாருக்கா ஏதாவது டவுட் இருக்கா? எனி டவுட் இல்ல? நான் டவுட் என்ன இல்லன்னா கேக்குறேன் அப்படின்னா ஓகே, ஒரு சின்ன எக்ஸசைஸ் தான். இப்ப நான் இந்தியான்னு சூஸ் பண்ணா ஓகே, இங்க நாலு இமேஜ் வச்சுக்கோங்கப்பா, நாலு இமேஜ்ல நான் இந்தியான்னு சூஸ் பண்ணா இந்தியா இமேஜ் வரணும், பாகிஸ்தான் சூஸ் பண்ணா பாகிஸ்தான் இமேஜ் வரணும், ஆஸ்திரேலியான்னு சூஸ் பண்ணா ஆஸ்திரேலியா இமேஜ் வரணும். அந்த பிளாக் அவங்களுடைய நேஷனல் பிளாக், சாரி நான் காசு கொடுக்க